So good evening students, today we will see the current affairs analysis dated 14th August 2020. First news, report on class 6 of the Assam Accord. So recently Ministry of Home Affairs appointed a committee under the Judge Biplab Kumar Sharma. So he submitted the report, 14 member committee. இது எதுக்கு அப்படின்னா அசாம் அக்கார்டில் கிளாஸில் சிக்ஸில் யாரெல்லாம் அசாமி பீப்புள் அப்படின்ற டெஃபினிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தே மேட் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ அதுக்கான லைக் டீட்டெயில்ஸ் வி ஆர் கோயிங் டு சீ. அசாம் அக்கார்டை பொறுத்த வரைக்கும் 1985 இட் வாஸ் சைன்ட் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அசாம் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 1979ல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ஸ் நிறைய பேர் அசாம்லேருந்து அசாம் மட்டும் இல்லை, அசாமி பீப்புள் இல்லை, வேறு கண்ட்ரிலேருந்து வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பீப்புள் அங்கே மைக்ரேட்டடாக இருக்கிறனால அவங்களோட ரைட்ஸ் ஹர்டைல் ஆகுது அப்படின்றதுக்காக தே வென் ஃபார் அஜிடேஷன். அண்ட் தென் சிக்ஸ் இயர்ஸ் அஜிடேஷனை போக்குறதுக்காக 1985ல் அசாம் அக்கார்டு வாஸ் சைன்ட் பிட்வீன் லைக் இந்தியன் கவர்மெண்ட், தட் இஸ் ப்ரைம் மினிஸ்டர் இஸ் ராஜீவ் காந்தி, அப்புறம் அசாம் கவர்மெண்ட்டும் அப்புறம் லைக் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ஸோட லீடர்ஸும் சேர்ந்து இதை சைன் பண்ணாங்க. இதில் ஒரு கட் ஆஃப் டேட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம், 24th March 1971க்கு முன்னாடி வந்தவங்க தே வில் பி கன்சிடர்ஸ் அ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கு மேலே வந்தவங்க தே வில் பி கன்சிடர்ஸ் அ இல்லீகல் மைக்ரன்ஸ் அண்ட் தே வில் பி டிபார்ட்டட் அகெயின் டு தி ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ். சரியா? ஸோ இது பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, பிகாஸ் பங்களாதேஷில் அந்த டைமில் வார் நடந்துட்டு இருந்துச்சு, யூ பீப்புள் நோ தட். கிளாஸ் சிக்ஸ் ஆஃப் தி அசாம் அக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அசாமி லைக் அதில் இருக்கு அசாம் அக்கார்டுக்கு கீழே வரக்கூடிய அந்த பீப்புளுக்கு என்னென்ன கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் ரைட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்ட்ஸ், அவங்களோட கல்ச்சர் சோஷியல் லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறதுக்காக அசாமி பீப்புளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அக்ரிமெண்ட்டில் வரக்கூடிய கிளாஸ் சிக்ஸ் தான் அது. சரியா? இந்த அக்ரிமெண்ட்டில் அசாமி பீப்புள்ஸ் யார் அப்படின்ற டெஃபினிஷன் கொடுக்கறதுக்காக தி அப்பாயிண்டட் ஏ கமிட்டி. யார் ஹூ வில் கம் அண்டர் த அசாமீஸ் பீப்புள் அப்படின்ற கேட்டகரி. ஸோ ரெக்கமெண்டேஷன் பை தி கமிட்டி எடுத்திங்கன்னா தே கேவ் த டெஃபினேஷன் ஃபார் தி அசாமீஸ் பீப்புள் 1951க்கு முன்னாடி, அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க, இட் இஸ் நாட் அபவுட் 1971. சரியா? ஸோ 1951க்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க ஹூ ஆர் ரெசிடிங் இன் அசாமீஸ் ஹூ ஓவர் இட் இஸ் தே வில் கமெண்டர் அசாமீஸ் பீப்புள் கால்குலேஷன். அவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன். இப்போ 1971ல் அதுக்கு முன்னாடி வந்தவங்க தே வோன்ட் பி கன்சிடர்ஸ் அசாமீஸ் பீப்புள், தே வில் பி கன்சிடர்ஸ் அ மைக்ரன்ஸ், தட்ஸ் ஆல். ஆனால் அவங்கள டிபார்ட் பண்ண மாட்டாங்க, இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்ற கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு போக மாட்டாங்க, தே வில் பி கன்சிடர்ஸ் அ மைக்ரன்ஸ், தட்ஸ் ஆல். ரிசர்வேஷன் ஃபார் தி அசாமீஸ் பீப்புள் எடுத்துன்னா, அசாமி பீப்புள் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு ஜாப் ரிசர்வேஷன் கிடைக்கும், அவங்களுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் நிற்க முடியும், அசம்பிளி எலெக்ஷன்ஸில் நிற்க முடியும், பார்லமெண்ட்ரி எலெக்ஷன்ஸில் ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஜாப் ரிசர்வேஷன். ரெகுலேஷன் ஆஃப் அவுட் சைடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு பிறகு யாராவது அசாமுக்குள்ளாடி வராங்க அப்படின்னா ஐஎல்பி ஹாவ் டு பி இன்ட்ரடியூஸ். அது மணிப்பூர், பீபிள் நோ தட், நாகாலாண்ட், குறிப்பிட்ட சில ஸ்டேட்ஸில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே ஐஎல்பி சிஸ்டம் இஸ் தர், இன்னர் லைன் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் வெளியே ஆட்கள் யாராவது உள்ளே போகிறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு கெட் அ லைக் அப்ளிகேஷன், தே ஹாவ் டு ஃபைல் அன் அப்ளிகேஷன், அந்த சீட் இருந்தால் மட்டும்தான் தே கேன் கோ இன் சைட் த இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ற ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு பேப்பர் இட் வில் பி ப்ரொவைடர். ஸோ டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, அசாம்லேயே அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதை தான் சொல்லப்படுது. இஷ்யூஸ் இன்வால்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1951லேருந்து 1971 வரைக்கும் இருக்கிறவங்க அசாமி பீப்புளாக இருந்து வெளியிலேருந்து வந்தால் கூட, ஸோ ஹூ ஆர் மைக்ரேட்டட் ஃப்ரம் அதர் பிளேசஸ் லைக் இந்தியாக்குள்ளாடிந்து மைக்ரேட் ஆனால் கூட தே வோன்ட் கெட் ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ், தே வோன்ட் கெட் லெஜிஸ்லேட்டிவ் அந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் எதுவுமே கிடைக்காது, அது ஒரு ப்ராப்ளமாக சொல்லப்படுது. ஸோ இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். தென் வே ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இண்டிஜினியஸ் பீப்புள் வில் கெட் அஃபெக்டட், அதுவும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி வாட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு டேக். தென் செகண்ட் நியூஸ் எடுத்துனா, வேர்ல்டு எலிஃபென்ட் டே வாஸ் செலிப்ரேட்டட் இன் 12th August. ஸோ அதன் அடிப்படையில் சில ஸ்டேட்ஸ் வந்து எலிஃபெண்ட்டை கன்சர்வேஷன் பண்ணுறது, தே ஹவ் வென் ஃபார் லாட் ஆஃப் மெஷர்ஸ், அதுக்கு ஒரு ஒடிசா. ஸோ ஐ வில் கிவ் அன் எக்ஸாம்பிள், ஸோ அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஸோ வி வில் சி லேட்டர். ஹிந்தி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 2012லேருந்து எலிஃபென்ட்ஸை கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்றது, பிக் அனிமல், பிக் மேமல் இன் த லேண்ட், ஸோ அதை கன்சர்வேஷன் பண்ணப்படணும், இல்லைனா இட் வில் பி கோ எக்ஸ்டிண்ட் அப்படின்றது. அதுக்கான ரீசன் என்னென்னா, அதிகமான போச்சிங் அண்ட் தென் அதோட ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது ஒரு ரீசன். ஸோ 2012ல் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் எலிமெண்ட்ஸ் கம் அண்டர் தி அர்ஜென்ட் அட்டென்ஷன் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் டெத் ஹேப்பன்ட்.
ஏஷியனை பொறுத்த வரைக்கும் பி ஹேவிங் த்ரீ சப் ஸ்பீஷீஸ் தட் இஸ் இந்தியன் எலிஃபண்ட், சுமத்ரன், அப்புறம் ஸ்ரீலங்கா. பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா 20,000-40,000 இந்த ஏஷியன் ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் 25% ஸ்பீஷீஸ் இந்தியாவில் தான் இருக்குது. 28,000 எலிஃபண்ட்ஸ் ஆர் இன் இந்தியா. ஐயூசியனை பொறுத்தவரை இட் இஸ் இன் என்டேஞ்சர்ட் லிஸ்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அடிப்படையில் ஷெட்யூல் 1 கேட்டகரியில் இட் வாஸ் மென்ஷன். அண்ட் தென் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்பீஷீஸ் வருது, சவானா புஷ் எலிஃபென்ட் அண்ட் த ஃபாரஸ்ட் எலிஃபென்ட்ஸ். ஸோ அதோட பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா 400,000 மேலே இருக்குது. ஐயூசியல் ஸ்டேட்டஸில் இட் இஸ் இன் வல்னரபிள் கேட்டகரி. ரீசெண்டாக நமக்கு தெரியும் போட்ஸ்வானா அப்படின்ற பிளேஸில் இட்ஸ் அ லார்ஜஸ்ட் எலிஃபென்ட் லைக் கன்சர்வேஷன் ஏரியா, இல்லைன்னா எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியான்னு சொல்லலாம். அதிகமான எலிஃபென்ட்ஸ் இருக்குது, லேக்ஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் ஆர் தேர். இப்போ ரீசெண்டாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எலிஃபென்ட், கிட்டத்தட்ட 200 எலிஃபென்ட் பக்கத்தில் ஒரே குறிப்பிட்ட நாட்களில் இறந்து போச்சு. அதுக்கான விஷயங்கள் நம்ம நியூஸில் படித்தோம் ஏற்கனவே. ஸோ இதனால் கன்சர்வேஷன் ஹாவ் டு பி மேட். கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்கலேஷன் ஆஃப் போச்சிங், அந்த தந்தங்களுக்காக லைக் போச்சிங் பண்ணுறது, ஹேபிட்டேட் லாஸ், அதோட காடுகள் அழிக்கிறதுனால தான் இன்றைக்கி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாக இருக்குது. மிஸ்ட்ரீட்மெண்ட் இன் கேப்டிவிட்டி, ஸோ டார்ச்சர் பண்ணுறது லைக் நிறைய இடங்களில், சர்க்கஸ், டெம்பிள்ஸில் ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால அது சில டைமில் இட்ஸ் பிகேம் வெரி அரோகன்ட். தென் அப்யூஸ் டியூ டு எலிஃபென்ட் டூரிசம், டூரிசம்லேயே நிறைய அரோகன்ஸ் இருக்குது எலிஃபென்ட்ஸுக்கு எதிராக, நிறைய க்ரூவாலிட்டிஸ் ஹேப்பனிங், சரியா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் த கன்சர்வேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போச்சர்ஸ் அண்ட் லைக் கில்லர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறது, வி ஹேவிங் அ ரெகுலேஷன்ஸ். மைக் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண, இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் தட் இஸ் மானிட்டரிங் த இல்லீகல் கில்லிங் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், 2003 லான்ச் பண்ணப்பட்டுச்சு, ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்காக. அப்புறம் கஜ் யாத்ரா அப்படின்ற ஸ்கீம், ஸோ எலிஃபெண்டோட காரிடார்ஸ் அந்த ஏரியாவில் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எலிஃபென்ட்ஸ் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டுச்சு, மேப்பிங் பண்ணுறது காரிடார்ஸை. அப்புறம் மேன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதோட ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் ஆகுறது. ஸோ அதோட ஹேபிட்டேட் அதிகப்படுத்துறது, அது ஹேபிட்டேட்டில் லேண்டானா அப்படின்ற அப்புறம் இப்பத்தோரியம் அப்படின்ற இன்வேஷன் ஸ்பீசிஸ் அதிகமாக வளர்றது, அதோட கிராஸஸ் வந்து அதுக்கு லைக் அதுக்கு ஃபுட்டாக இருக்கக்கூடிய கிராஸஸ் வந்து வளர விடாமல் தடுக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து வீட் அவுட் பண்ணுறதுக்கு வி ஹவ் டேக்கன் மெஷர்ஸ். தென் ப்ராஜெக்ட் எலிஃபன்ட் இட் வாஸ் ஆல்சோ லான்ச் இன் 1992. இதோட மெயின் பர்பஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் டு ப்ரொடெக்ட் தி எலிஃபென்ட், எலிஃபென்ட்டோட ஹேபிட்டேட்ஸ், அப்புறம் காரிடார்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, வி ஆர் டேக்கிங் மெஷர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் லைக் இதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறது, தே ஆர் டேக்கிங் மெஷர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. அண்ட் தென் ஃபோர்த் நியூஸை பார்த்துட்டு வந்துடும், பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு, சாரி ஐ ஹோப் இட் இஸ் இன் சிக்ஸ்த், ஜஸ்ட் அ மினிட். யா, சீட் பாம்ஸ். ஸோ இப்போ ஒடிசாவில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எலிஃபெண்ட் டே செலிப்ரேட் பண்ணோம். ஒடிசாவில் எலிஃபென்ட்ஸோட கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக தே கம் அப் வித் அன் ஐடியா தட் இஸ் சீட் பாம்ஸ். சீட் பாம்ஸ் அப்படின்னா பேம்பு அதிகமாக அது கன்சர்வ் லைக் அது சாப்பிடக்கூடியது, விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. ஸோ அந்த ஏரியாக்களில், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்களில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பேம்புவோட சீட்ஸை வந்து த்ரோ பண்ண போகிறாங்களா, சீட் பாம்ஸா, சீட் பால் உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாதான். அதுக்கான ரீசன் என்னென்னா நிறைய ஹேபிட்டேட் லாஸ் ஆகுறதுனால ஒடிசா ஏரியாவில் நிறைய லைக் ஹியூமன் லைக் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்குது. ஃபார் தட் பர்பஸ் தே லான்ச் த ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் சுரக்ஷா அப்படின்ற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒடிசாவில் இதுக்கு முன்னாடி 2019 இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க, ஸோ டு கிரியேட் லாட் ஆஃப் கன்சர்வேஷன்ஸ், ஹேபிட்டேட் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக. சீட் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பால் ஜெனரலி மேட் அப் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கம்போஸ்ட் லைக் தட் இஸ் மேனூர், அப்புறம் கிளே, அப்புறம் சீட்ஸ் இருக்கும், அது ஃபெர்மெண்டேஷன் லைக் ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், க்ரோ ஆகுறது. அப்புறம் அது மற்ற எறும்பு போன்ற லைக் இன்செக்ட்ஸோ அதை வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், கன்சர்வேஷன் எஃபோர்ட். அண்ட் தென் ஹரியானா, உதய்பூர் போன்ற ஸ்டேட்ஸும் இப்போ ரீசெண்டாக ஏரியல் சீட் பவுல்ஸ் லைக் அது எலிஃபென்ட் கன்சர்வேஷனுக்கு இல்லை, அரவல்லி ஹில்ஸில் வந்து சீட் பவுல்ஸ் வந்து போடுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரீசெண்டாக படித்தோம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹாவ் டு நோ. இந்த மேப்பிங்கில் இருக்கிறத படுத்துக்கோங்க, எத்தனை எலிஃபென்ட்ஸ் த்ரெட்னிங் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், சரியா.
So that's all. Now we'll go for the third news. So greater Malay connectivity project, so it was funded by us. 500 million package we are going to provide. சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 6.7 kilometers மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் கோயிங் டு ஹெல்ப். அதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை சைனா ஏற்கனவே தே பில்ட் லைக் ஃப்ரெண்ட்ஷிப் யா சினமலே சீனா மலே ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் கனெக்டிங் மலையும் அப்புறம் டூ அதர் ஐலண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக மலை கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் அதிகமாக லைக் பைண்ட் ஆகுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸு கூட வி ஆர் டூயிங் 34 ஐலண்ட்ஸ் ஏரியாவில் வாட்டர் சீவரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது வி ஆர் ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறது கிரிக்கெட் ஸ்டேடியம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இது நமக்கும் மால்தீவ்ஸுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாகிறது ஹெல்ப் பண்ணுது. தென் யூனிவர்சல் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஐஎல்ஓஸ் கன்வென்ஷன் தட் இஸ் 182 நம்ம 2017 இந்தியா சைன்ட் அண்ட் ராட்டிஃபைடு திஸ் அக்ரிமெண்ட். இப்போது கிட்டத்தட்ட ஐஎல்ஓ பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனை பொறுத்த 187 கண்ட்ரீஸ் ஆர் தேர் இந்த கன்வென்ஷன் இன் தி ஐஎல்ஓ ஃபஸ்ட் கன்வென்ஷன் இன் தி ஐஎல்ஓ இட் வாஸ் அக்செப்டட் பை தி ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் ராட்டிஃபைட் ஃபைனலி ராட்டிஃபைட் கிட்டத்தட்ட 101 years ஆகிருக்கு மொத்தம் இந்த ஹிஸ்ட்ரியில் இட் ஹேப்பன் ஃபார் த ஃபஸ்ட் டைம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது கிடையாது. ஐஎல்ஓவோட ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் வாஸ் யூனிவர்சலி அக்செப்டட் பை ஆல் த கண்ட்ரீஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த 182 கன்வென்ஷனில் என்ன சொன்னால் சைல்டு டிஃபைன்ஸ் ஸோ ஐஎல்ஓ டிஃபைன்ஸ் சைல்டு லேபர் ஒர்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சைல்டு லேபர் ஸோ ப்ராஸ்டிடியூஷன் டிராஃபிக்கிங் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துறது மென்டல் டிப்ரெஷனை உருவாக்குறது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த கன்வென்ஷன் கொண்டு வரப்படுச்சு. 1999 இட் வாஸ் ப்ராட் இட் அவுட் தே ப்ராட் இட் அவுட் டிராஃபிக்கிங் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் அதர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எடுத்துக்கிட்டால் 1989 வி ஹேவிங் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்ட்ஸ் டு ஐடென்டிஃபை த சைல்ட்ஸ் ஹூ ஆர் த சைல்டு லைக் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக. அப்புறம் மினிமம் ஏஜ் கன்வென்ஷன் 1973 ஆக்டை பொறுத்த வரைக்கும் சைல்டு லோவர் ஏஜ் கேட்டகரி 16 கேட்டகரி ஐ ஹோப் ஐஎல்ஓ பொறுத்த வரைக்கும் 16 வரும்னு நினைக்கிறேன் சைல்டு. ஸோ அவங்க கேட்டகரியில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை தே ஆர் நாட் சப்போஸ் டு பி லைக் அலோட் ஃபார் ஜாப்ஸ். தென் போத் கன்வென்ஷன் 182 1973 வி சைன்ட் அஸ் இன் 2017 இம்பேக்ட்ஸ் ஆஃப் த லா எடுத்துக்கிட்டால் 40% ஆஃப் சைல்டு லேபர் வந்து ட்ராப் ஆகிருக்கு வேர்ல்டு லெவலில் இது சைன் பண்ணதுக்கு பிறகு. சரியா? அண்ட் தென் என்ரோல்மெண்ட் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் தென் சேலஞ்சஸ் ரிலேட்டட் டு சைல்டு லேபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 152 million பீப்புள் இன்றைக்கும் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கும் சைல்டு லேபர்ஸ் ஆர் ட்ராப்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 72 million சில்ட்ரன்ஸ் ஆர் லைக் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ COVID-19 சிச்சுவேஷன்ஸ் இப்போ அரைஸ் ஆகிறதுனால அந்த ப்ராப்ளம் இன்னும் ஜாப் லாஸ் அதிகப்படுத்தும் அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு ஒர்க் அதுவும் சொல்லப்படுது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வி ஹேவிங் எ கம்ப்ளீட் அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர் பை 2025 அது சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்றத இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் யுனைடட் நேஷன் லைக் எமிரேட்ஸ் தட் இஸ் சாரி யுனைடட் அரப் எமிரேட்ஸ் தென் இஸ்ரேல் ரீச் அண்ட் அக்ரிமெண்ட் தட் இஸ் ஃபார் டிப்ளமெட்டிக் டைஸ். அது என்ன அப்படின்னா பாலஸ்தீன்ஸில் இப்போ வெஸ்ட் பேங்க் ஏரியா வந்து இட் இஸ் லைக் 40% அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்குது. மற்ற ஏரியாஸையும் கேப்சர் பண்ணுறதுக்கு தே ஆர் ட்ரையிங். அந்த அனெக்சேஷன் பிளான்ஸை வந்து ஹால்ட் பண்ணுறதுக்காக இப்போ நெகோஷியேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் அரப் கண்ட்ரி ஹூ மேட் நெகோஷியேஷன் ஃபார் திஸ் அண்ட் தென் தே அச்சீவ்ட் இட். சரியா? ஸோ இப்போ அந்த அனெக்சேஷன் பிளானை வந்து இஸ்ரேல் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெஸ்ட் பேங்க் ஏரியா நியர் டு ஜோர்தான். இட் வாஸ் கேப்சர்ட் பை ஜோர்தான் இன் 1948 அரப் இஸ்ரேலி வாரில் அண்ட் தென் 1967 இட் வாஸ் ரீகேப்சர்ட் பை தி அரப் சாரி இஸ்ரேல் இன் 6-day வார் அண்ட் தென் ஃபைனலி ஓஸ்லோ அக்கார்ட்ஸ் ஆர் சைன்டு பிட்வீன் பாலஸ்தீன் ஆஸ் வெல் அஸ் இஸ்ரேல் கண்ட்ரி. ஸோ வெஸ்ட் பேங்கில் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் வாஸ் ப்ரொவைடட் 40% ஏரியா வாஸ் ப்ரொவைடட் கண்ட்ரோல் ஃபார் த பாலஸ்தீன்ஸ். இப்போது அந்த ஏரியாஸில் மற்ற இருக்கக்கூடிய ஏரியாக்களை எடுக்கிறதுக்கு தான் அந்த லைக் அனெக்சேஷன் பிளான் போட்டாங்க யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து. பட் இட் வாஸ் ஸ்டாப்டும். சரியா?
ஸோ தென் பூரா ப்ராஜெக்ட், பூரா அப்படின்றது ப்ரொவிஷன் ஃபார் ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ இது இப்போது காணாமே போயிருச்சு. இட் வாஸ் லைக் இட் வாஸ் காயின்டு பை லைக் அப்துல் கலாம் இன் 2003. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாக 2004லேருந்து 2007க்குள்ளாடி அர்பன் அம்யூனிட்டிஸ் ஸோ டு த ரூரல் ஏரியாஸ் ப்ரொவைட் ஆகும். ட்ரிங்கிங் வாட்டர், 100% எலக்ட்ரிசிட்டி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, அதன் மூலமாக ரூரல் இருந்து அர்பன் மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போது அந்த ப்ராஜெக்டை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுக்கலை. அண்ட் தென் 2012 வி லான்ச் 2.0 ஃபைனலி டு லைக் இப்போது அதை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், திருப்பி லான்ச் பண்ணியிருக்கோம் 2012. ஆனால் 2014லேருந்து கரண்ட் கவர்மெண்ட் எந்த ஃபண்டுமே அதுக்கு ஒதுக்கலை. அண்ட் தென் அதுக்கு பதிலாக ஆர் அர்பன் மிஷன், தட் இஸ் ரூ அர்பன் மிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போது ஏன் நியூஸில் வந்திருக்குன்னா, புனே அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா வந்து பூரா ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க COVID-19 சிச்சுவேஷன்ஸில். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அண்ட் தென் 8th நியூஸ் வந்து ஓபிவி, தட் இஸ் ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெஹிக்கிள், இந்தியன் கோஸ்ட் கார்டோட ICGயோடது சர்தாக் அப்படின்றது அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை ஸோ இட் கிவ் லாட் ஆஃப் லைக் மோர் ஆம் கண்ட்ரோல் இல்லைன்னா பவர்ஃபுல் ஃபார் தி சர்வேலன்ஸ். ICGயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்டி பைரசி, ஆன்டி ஸ்மக்லிங், மேரிடைம் ஸோன்ஸை வந்து போலீசிங் பண்ணுறது, பெட்ரோலிங் பண்ணுறதுக்கு இமீடியட் சொல்யூஷன், ஏதாவது ஃபிஷர் பீப்புள் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ICG தான் போய் ஹெல்ப் பண்ணோம். ஸோ இப்போது இண்டிஜினியஸ்லி மேட் லைக் சாத்ராகுது ஓபிவி. ஸோ இட் வாஸ் 70% இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் உற்பத்தி ஆனது. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஹை ஸ்பீட் போட்ஸ் இதில் கொண்டு போக முடியும். அப்புறம் ட்வின் லைக் 2 என்ஜின் ஹெலிகாப்டர்ஸ் வந்து இதில் எடுத்துகிட்டு போக முடியும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆயில் ஸ்பில் பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உடனே இவங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். So an Indian Coast Guard, it was launched in 1978 in 19th August. So it had headquarters in Delhi and the regional headquarters Chennai, Gandhinagar, Mumbai, coastal area la ellame varum, ella states me related a varum. Ivangaloda policy undu deterrence and reassurance. So Indian Ocean area la and then Bay of Bengal, Arabian Sea area kala nammaloda Indian like exclusive economic zone la smuggling, maritime security provide pandradam, smuggling thadukkuradhu, ஃபிஷர் பீப்புளை வந்து லைஃப் த்ரெட்னிங்லேருந்து பாதுகாக்கிறது. ஸோ இதான் அவங்களோட மெயின் இது. இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோனுக்கு மேலேயும் போயிட்டு ட்ரக்ஸ் சீசிங் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் சீட் பாம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தென் 9th நியூஸ், தட்ஸ் டுமாரோ இஸ் லைக் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா, ஸோ 74th இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். த ட்ரைகலர் ஃப்ளாக் வாஸ் காயின்ட், அந்த டிசைன் பண்ண பர்சன் பின்காலி வெங்கையா அப்படின்ற பர்சன் தான். இஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர். 1914 லைக் அந்த டைம் பீரியடில் ஹி வாஸ் டிசைன், 1914க்கு முன்னாடி ஹி டிசைன். இதில் ரெண்டு ரெட் கலர் இருக்கும், அப்புறம் க்ரீன் பேண்ட்ஸ் வந்து அவர் இனிஷியேட் பண்ணார். ஸோ பிகாஸ் ஹிந்து கம்யூனிட்டிஸ் அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டியை வந்து ஒன்று சேர்க்குற மாதிரி, சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தார். அண்ட் தென் மகாத்மா காந்தி ஸ்பின்னிங் வீல் சர்க்கா அதை வந்து லைக் ஆட் பண்ணாங்க. ஒயிட் வாஸ் ஆல்சோ ஆடட் பை தி மகாத்மா காந்தி. அண்ட் தென் ஃபியூச்சரில் என்ன ஆச்சு அப்படின்னா, அதோட டைம் போக போக இட் வாஸ் சேஞ்ச். ஸோ 1906 ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா வாஸ் லான்ச். ஸோ 7th August 1906 கொல்கட்டாவில் இது லான்ச் பண்ணாங்க. இட் இஸ் நாட் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக், கரண்ட் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் கிடையாது. 3 ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் ரெட், எல்லோ, க்ரீன், அப்புறம் வந்தே மாரதம் அப்படின்றது, சாரி வந்தே மாத்திரம் அப்படின்றத வந்து நடுவில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இட் வாஸ் ரிட்டர்ன். அண்ட் தென் இது உங்களுக்கு தெரியும், இது இந்த ஃப்ளாக் ஹாஸ் பண்ணதுக்கான ரீசன் பாய்காட், சுதேசி மூமெண்ட் வந்து லாஞ்சிங்கில் இருந்துச்சு 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அந்த மூமெண்ட்ஸ். தென் 1907 மேட்மே கேமா அப்படின்றவங்க ரெவல்யூஷனரிஸ் they hoisted the flag in Germany and then foreign land la modal modalla avanga pannanga. And then Dr. Annie Besant and Lokmanya Tilak avanga sendu or flag launch pannanga, that is 4 green stripes, 5 alternate red, appra 7 stars. So abdi sollittu onna launch pannanga. Appra Congress committee, idha nammaloada national flag.
1931 we launched by Congress committee Karachi la they decided to implement the Pinakali Vengaya oda our design panna the national flag implement pandradhukku red ah vand replaced by saffron and then no religious interpretation irukkakoodadhu saffron appadina symbolize for strength and the courage white middle representation for peace apram green for prosperity that is fertility growth and auspicious of the land அப்புறம் அசோக சக்ரா 24 ஸ்போக்ஸ் அந்த வீல் வந்து ஒரு பர்சனோட லைஃப் அண்ட் டெத் அதை மென்ஷன் பண்ணுறது அண்ட் த லென்த் டு வித் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3:2 இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் ஆஸ்பெக்ட் எடுத்துனா வி அடாப்டட் திஸ் இன் த கான்ஸ்டியூன் அசம்பிளி பை த மோஷன் ஆஃப் நேஷ்னல் ஃப்ளாக் ஆன் 22 July 1947 ஸோ அப்புறம் டீப் சாப்ரான் தட் இஸ் கேசரி ஒயிட் டார்க் க்ரீன் இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக இருக்கணும் அப்புறம் அந்த அபாக்கஸ் ஆஃப் சாரநாத் லைனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போக் அது வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு அண்ட் தென் அட்வா கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் ஃபார் திஸ் தட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இன்றைக்கி கான்ஸ்டியூஷனில் நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் சேஃப் கார்டர் அண்டர் பார்ட் 4A ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அக்கார்டிங் டு 51A சப்கிளாஸ் ஏ It shall be the duty of every citizen of India to abide by the constitution and respect ideals and institutions, the national flag and national anthem. அப்புறம் we having the prevention of insults to National Honor Act 1971. யாராவது தேசிய கொடி அவமதித்தாலோ அன்கான்ஸ்டியூஷனலாக அதை ட்ரீட் பண்ணாலோ ப்ரிவெண்டிங் சிங்கிங் நேஷ்னல் ஆந்தம் இன் அன்னெசரி பிளேசஸ் ஸோ இதெல்லாமே அப்படி இன்சல்ட் பண்ணுறவங்கள தே வில் பி அரெஸ்டட் அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோப் யூ பீப்புள் காட் இட் Now the time for the MCQ. So daily current affairs MCQ, 14th August 2020. First question. Which of the following statements are correct about the meteor? Statement number one, meteoroids are the objects in the space that range in size from dust grains to small asteroids. Statement number two, fireballs are large explosions of light and the color that can persist longer than an average meteor streak. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number two, consider the following statements about dwarf planet. Options are, sorry, statement number one, as per the data collected by International Astronomical Union, dwarf planet Ceres reportedly has salty water underground. Statement number two, there are only five dwarf planets in the solar system are Ceres, Pluto, Eris, Makemake and Haumea. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number three, in the context to hornbill habitat loss, consider the following statement. Statement number one, the results shows that loss and degradation of critical hornbill habitat in the biologically rich forests of the Indian Eastern Himalaya and Western Ghats. Second statement, Papum Reserve Forest, it is covered by subtropical dry evergreen and semi-evergreen forests. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number four, which of the following statements are correct about hornbills. Statement number one, India is home to 9 species of hornbills. The northeastern region has the highest diversity of hornbill species within India. Statement number two, the hornbill is evaluated as the vulnerable. It is protected at the highest level under the Schedule 1 of the Wildlife Protection Act 1972. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, consider the following statement about mega COVID testing lab. Statement number 1, these machines are also used for sequencing human genomes. Statement number 2, the NGS, new genome sequence test has a sensitivity of 97.53 as compared to 70% to 80% accuracy of RT-PCR and 50% accuracy of antigen test. Third statement, reagent are short sequences of DNA used to amplify a particular DNA sequence. Options are A, one only, B, two, sorry,
ஏ 1 and 2 வள்ளி, பி 2 and 3 வள்ளி, சி 1 வள்ளி, டி ஆல் ஆஃப் தி அபோவ். Question number 6. Mount Sinabung, an active volcano on which of the following island? Options are A. Sumatran, B. Java, C. Nazca, D. Fiji. Seventh question, in regard to Ring of Fire, which of the following statements are correct? Statement number 1. 90% of the Earth's volcanoes, that is more than 450 volcanoes, are located along the Ring of Fire. Statement number 2, Ring of Fire plates overlap at convergent boundaries called subduction zones. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 8, consider the following statements about meteor shower. Statement number 1, as a comet gets closer to the sun, some of its icy surface boils off, releasing lots of particles of dust and rocks. Statement number 2, the pursuits occur as the earth runs into pieces of cosmic debris left behind by the comet shift turtle. So options are A1 only, B2 only, C both, D neither. Question number 9, which of the following statements are correct about taxation in India? Statement number 1, dividend distribution tax was abolished in 2019. Statement number 2, corporate tax rates were reduced from 30% to 15% in 2019. For new manufacturing units, the corporate tax rates were reduced to 23%. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 10, K.V. Kamath committee recently seen in news is related to which of the following? Options are to make recommendation on norms for the resolution of COVID-19 related stressed loans. Option B, report on the working of the capital market infrastructure institution. Option C, to decide the appropriate level of reserves that the RBI should hold. Option D, none of the above. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.